ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது சத்யாவின் சமையல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, புளிய மரத்துலேருந்து புளியை எடுத்து அதுலேருந்து கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணி எப்படி ஒரு வருஷத்துக்கு தேவையான புளியை ரெடி பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டோட பேக் சைடு, எல்லாம் எங்கள் இடம்தான். இதில் வந்து ஃபஸ்ட்டு முத்து சோளம் போட்டிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு தேவையான சோளம் இருக்குது. ஆல்ரெடி எங்கள் தேக்கு காட்டெலாம் கூட நான் காட்டியிருக்கேன் வீடியோவில், வேறு வீலாக்ஸில் காட்டியிருக்கேன். வேணா பாருங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மாட்டுக்கு போடுற சோளம் தான். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா, புளிய மரம் தெரியுது பார்த்திங்களா தூரத்தில், அந்த மரத்தில் புளியங்காவை புளியம் பழம் வந்து உளுக்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். மாமா வந்து உளுக்கிட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, போய் அதெல்லாம் சேகரிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மாட்டுக்கு போகிற சோளம் தான். இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்கிட்ட இருக்கும். அது இப்போ வந்து எல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு. நான் அந்த புளிய மரத்துலேருந்து புளியம்பழத்தை உலுக்கி எப்படி ப்ராசஸ் பண்ணி அதை வந்து புளியாக சேவ் பண்ணுறோம் அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்டாக வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அதான் போஸ்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எள்ளு, இறக்கத்தில் ஃபுல்லாக எள்ளு போட்டிருக்கோம். இதெல்லாம் நல்லா வளர்ந்து வந்துருச்சு. எதுவுமே பார்த்திங்கன்னா மரத்தில் எங்கள் மாமா புளி உளுக்கிட்டுருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் எடுத்து போகிறோம்னா கல்ல வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதை பொறுத்து எடுத்து சேகரிக்கிறதுக்காக போகிறோம். மேலேருந்து உளுப்புவாங்க, கீழே விழுவது எல்லாத்தையும் சேகரிக்கணும். உண்மையிலே ரொம்ப பெரிய ப்ராசஸ். இது எல்லாமே கையால் செய்யும்போது வந்து நிறைய நேரம் எடுக்குது. அதோட ரொம்ப மைனூட்டாக செய்யக்கூடிய வேலை, பொறுமையும் அதிகமாக தேவைப்படும். இந்த வேலைனா செய்கிறதுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நம்ம புளிய மரத்தை ரீச் ஆகிட்டோம். பயங்கர நல்ல சூரியன், பயங்கர ஹாட்டான டே. பசங்க ஆஸ் யூஷுவல் அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே பார்த்திங்கன்னா எங்கள் மாமா தான் புளி உளுக்கிட்டுருக்காங்க. இது மாதிரி உளுக்கும்போது புளியம் பழம் மட்டும் நல்லா பழுத்த பழம் மட்டும் கீழே விழும். அதுதான் நம்ம வந்து கீழேருந்து எல்லாத்தையும் பொறுக்க போகிறோம். இது மாதிரி ஒரு 10 டேஸ் கேப்பில் வந்து ஒரு 3 or 4 டைம் செய்வோம். அது மாதிரி செய்யும்போது அப்பப்போ பழம் மட்டும் வந்து கீழே கொட்டிக்கிட்டே இருக்கும். பழத்தை உளுக்கி விட்டு கீழே விழுந்த புளியம் பழத்தை அப்படியே பொறுக்கி ஒரு பாத்திரத்தில் சேவ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போயிடுவோம். பாருங்கள், கீழே விழுந்த புளியம் பழத்தை எல்லாத்தையும் நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இதில் நல்ல பழமும் இருக்கும், சொத்த பழமும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நல்ல பழத்தை மட்டும்தான் எடுப்போம். ஏன்னா சொத்த பழத்தையெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் டைம் வேஸ்ட்டு. நல்ல பழத்தை மட்டும் ஒவ்வொன்றா எடுத்துருக்கணும். எடுத்து கொண்டு வந்து எல்லாத்தையும் மாடியில் கொட்டியாச்சு. இது வந்து ஒரு நாள் இதுதான். இதே மாதிரி 4 டைம்ஸ் நாங்கள் செஞ்சோம். அடுத்து பார்த்திங்கன்னா இதை கையால் இதுமாரி தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறோம். மேலே இருக்க ஓடு எல்லாத்தையும் கையால் உடச்சி ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து ஓடு எடுத்த புளியை பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா வெயிலில் காய வைப்போம். இது வந்து நாங்கள் ஒரு 3 அல்லது 4 நாள் வெயிலை பொறுத்து காய வைக்கணும். நாங்கள் ஒரு 3 நாள் காய வைச்சோம். அதில் இருக்க ஈரப்பதம் போனால் தான் நம்ம இடிக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் எங்கள் அம்மா வீட்லலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் கையால் தான் புளியை எடுப்போம். ஆனால் இங்கே வந்த பிறகு பெரம்பலூர் சைடில் பார்த்திங்கன்னா இது வந்து இடித்து கொட்டை எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா இதுதான் உரல். இதில் வந்து விளக்கெண்ணையும் கடலெண்ணையும் கலந்து ஊற்றுறாங்க. இது ஏற்கனவே இடிக்கும் போது நான் இடையில எடுத்தது, ஏற்கனவே நாங்கள் இடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இடையில வந்து வீடியோக்காக ஒரு தடவை செஞ்சது. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க கொட்டை புளி எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணுவாங்க. அந்த உரலில் வந்து 1/4 பங்கு இருக்கிற அளவுக்கு கொட்டை புளி இதில் ஆட் பண்ணுவாங்க. இது நாங்கள் ஆள் வச்சு தான் இடித்தோம். ஆனால் அப்போ அந்த காலத்துலலாம் வீட்டில் ஆம்பளைங்க இல்லை வீட்டில் இருக்க பெரியவங்களாம் இடித்து தான் அதை செஞ்சுருக்காங்க. இப்போ நம்மளெல்லாம் இடிக்க முடியாதுன்றதுனால நாங்கள் ஆள் வச்சு இடித்தோம். பாருங்கள், இதில் திரும்பி என்ன பண்ண போகிறோம்னா அந்த எண்ணெயை ஆட் பண்ண போகிறோம். புளியை வந்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இந்த விளக்கெண்ணையும் கல்லெண்ணையும் கலந்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணுறோம். அதுமாரி இடிக்கிற உரல்லையுமே ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டா அது இடிப்படும் போது ஸ்மூத்தாக
இடித்து அந்த கொட்டை மட்டும் வெளியில் பிதுங்கிட்டு வெளில வரும். இதுமாரி தொடர்ந்து குத்திட்டே இருக்கும்போது கொட்டை மட்டும் எந்திரித்து வெளில வந்துடும். இடையில் வந்து ஒரு காய் புளியங்க பழம் வந்துருச்சு, அதுதான் எடுக்கிறாங்க இப்போ. அது காய் பழுத்த புளியங்க மரத்தை தான் இடிப்பாங்க. இந்த மாதிரி இதுமாரி ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து இடிப்பாங்க. ரொம்ப நேரம் இடிச்சிட்டே இருக்கும்போது திருப்பி திருப்பி விடணும். இதை இடிக்க இடிக்க இடையில இடையில வந்து இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை திருப்பி விடுவாங்க. மேலே இருக்க புளியை கீழேயும் கீழே இருக்க புளியை மேலேயும் திருப்பி விடுவாங்க. இது பாருங்க, இது இடித்த புளி. இடித்த புளியில் வந்து இதுமாரி கொட்டை அதோடு சேர்ந்துருக்கும். அந்த கொட்டையை ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டால் இது மாதிரி நமக்கு சூப்பர் சாஃப்டான புளி கிடச்சிரும். இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா க்ளோஸாக இடித்ததுனால எல்லாம் நெருங்கி இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு கவரில் பேக் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு இந்த புளி வீணாகவே போகாது. அப்படியே வந்து ஒரு பெரிய கவரில் ஃபுல்லாக அமைக்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவோம். சூப்பராக ஒரு வருஷத்துக்கு புளி கருக்காமல் அப்படியே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சத்யாவின் சமையல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.